Hello students, UKG ki ungalku EVS la unga book page number 56 la pathingina food nu koduthirukom. Already nama 55 la ena pathirukom, our needs la we need food, we need clothes, we need air, we need water, we need house nu pathirukom. Adha first la food. Food ku enna solirukanga na time of the day and what you eat. ஒரு நாளைக்கு நீ என்னென்ன இந்த டைமில் என்ன சாப்பிடுவ அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 8 o'clock நம்ம சாப்பிட்றத என்ன சொல்லுவாங்களாம், பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன இப்போ சாப்பிடுவாங்க, ப்ரெட், பட்டர், ஜாம், இட்லி, தோசா, பொங்கல், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் அண்ட் மில்க்கு. காலையில் நம்ம சாப்பிட்றது என்ன சொல்லுவாங்க, பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன எடுத்துக்கிட்ட, என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு மிஸ்ஸு கேட்போம்ல ஸ்கூலுக்கு வந்தா, அதான் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன தான் ப்ரெட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் பட்டர், ஜாம், இட்லி, தோசை, பொங்கல், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் அண்டு மில்க்கு. இன்னும் சில பேர் பூரி, சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிடுவாங்கள்ல, அதை தான் பிரேக்ஃபாஸ்ட். காலையில் சாப்பிட்றது என்ன சொல்லுவாங்க, அந்த இந்த கேர்ள்ஸ் சாப்பிட்ற பற்றி அவள் காலையில் சாப்பிட்றத பிரேக்ஃபாஸ்ட். காலையிலலாம் மில்க்லாம் குடிப்பீங்களே. அடுத்து மத்தியானம் லஞ்சு. லஞ்சு நம்ம ஸ்கூலுக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, லஞ்சு தானே அலாஃப் யூ டேக் வர் லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல சாப்பிடும்போது. ஸோ என்னென்ன சாப்பிடுவீங்க லஞ்சில், சூப், சாலட், ரொட்டி, தால், கறி, ரைஸ், சாம்பார் அண்டு கர்டு. சரியா, சூப்பு, சாலட்டு, ரொட்டி, தால், டிஏஎல் தால்னால் பருப்பு, கறி குழம்பு, ரைஸ்னால் சாதம், சாம்பார் அண்டு கர்டு, CURD கர்டுனா தயிர், தயிர் சாதம், சாம்பார் சாதம், கறி குழம்பு இதெல்லாம் கொண்டு வருவீங்கள்ல. இது லஞ்சுக்கு. லஞ்சு எப்போ சாப்பிடுவோம், 12 o'clock. அந்த உங்கள் புக் பேஜ் நம்பர் 56 பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் பக்கத்தில் வாழ்க்கையில் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் தான் நீங்களும் சாப்பிடணும். அப்போ வீட்டில் இருக்கீங்க, எல்லாம் எந்திரிக்கிறதே லேட்டாக தான் எந்திரிப்பீங்க. ஸோ 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்களா, இல்லை. இதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக வரலாம். ஸோ அம்மா சொல்கிற நேரம் வேகமாக சாப்பிட்றணும். சரியா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் என்ன சொல்லுவோம், லஞ்சுன்னு சொல்லுவோம், நைட்டு டின்னர். நைட் எத்தனை மணிக்கு, அதுவும் 8 o'clock சாப்பிட்றணும் டின்னர், நைட்டு சாப்பிட்றத. அதுக்கு என்னென்ன சாப்பிடுவாங்க, நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்கு, ரைஸ், தால், கறி, சாம்பார், கர்டு அண்டு டெசர்ட்டு. டெசர்ட்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமேலு சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டு டிஷ்ஷு, ஒரு இனிய இனிப்பு பண்டம். பல வகையாகவும் இருக்கலாம், ஒரு இனிப்பு சாப்பிட்டதுக்கு அப்புறமேலு ஒரு இனிப்பு சாப்பிடுவாங்க. பழங்களும் சாப்பிட்டுக்கலாம், ஏதாவது ஒரு இனிப்பும் சாப்பிட்டுக்கலாம். டெசர்ட்னு அது அர்த்தம். சரியா, ஸோ காலையில் சாப்பிட்றதுக்கு பேர் என்னது, பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் சாப்பிட்றதுக்கு லஞ்சு, நைட்டுக்கு சாப்பிட்றது டின்னர். சில பேர் டின்னரில் பரோட்டா சாப்பிட்றீங்க, இன்னும் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி டிஃபனும் சாப்பிடுவாங்க. சாப்பாடு தான் இல்லை, சரியா, சாரி சாதம் தான் இல்லைங்கிறது இல்லை. வி மஸ்ட் ஈட் ஃபுட்டு டு பி ஹெல்த்தி அண்டு ஸ்ட்ராங். நம்ம எதுக்காக கட்டாயம் சாப்பிட்றோம், நம்ம உடம்பு ஸ்ட்ராங்காக வர்றதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், ஹெல்தினா ஆரோக்கியம், ஸ்ட்ராங்காக வர்றதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். மஸ்ட்டு ஈட்டு, கண்டிப்பாக சாப்பிடணும். மஸ்ட் ஈட்டுனா என்னது, கட்டாயமாக சாப்பிட்றது. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், வி மஸ்ட் ஈட் க்ளீன் அண்டு ஃப்ரெஷ் ஃபுட்டு. நம்ம சுத்தமானதான் சாப்பிடணும், மூடி வச்ச பண்டங்களை தான் சாப்பிடணும். சாப்பாடு இதெல்லாம் அம்மா என்ன செஞ்சுருப்பாங்க, வீட்டில் ஒரு தட்டு வச்சு பிளேட்டு வச்சு மூடி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது க்ளீனாக இருக்கும், நம்ம இன்செக்ட்ஸ் பூச்சிகள்லாம் அதெல்லாம் மொய்க்காது. சரியா, அதனால் க்ளீனாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அப்பப்போ தான் நம்ம சமைச்சு உங்களுக்கெல்லாம் சூடாக கொடுக்குறாங்கல்ல, ஸோ அது ஃப்ரெஷ் ஃபுட்டு. வி மஸ்ட் ஈட் ஃபுட்டு ஆன் டைம். இந்த வால் கிளாக்கில் கொடுத்துருக்கா, காலையில் 8 o'clock, மத்தியானம் 12 o'clock, நைட்டு 8 o'clock. இந்த டயத்தில் நீங்கள் என்ன செஞ்சணும், சாப்பிடணும். அம்மா நான் பேரை சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லவே கூடாது. அம்மா கொடுக்குற நேரம் என்ன செஞ்சுருக்கணும், சாப்பிட்டா தான் நீ எப்படி இருப்ப, ஹெல்த்தியாகவும் இருப்ப, ஸ்ட்ராங்காகவும் இருப்ப. ஓகேவா, ஸோ காலையில் சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சு, நைட்டுக்கு டின்னர் அப்படிங்கிறத மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேவா, இந்த டைமில் நம்ம சாப்பிடணும்.
காலையில் எத்தனை மணிக்கு? 8 o'clock. மத்தியானம் 12 மணிக்கு, நைட்டு 8 o'clock. இதுதான் நீ தெரிஞ்சுக்கிட்டீனாலே போதும்.